மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அனுபவம் மிக்க மூத்த அமைச்சர் பெருமக்களே, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற இளம் அமைச்சர் பெருமக்களே, ஆளுங்கட்சி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிற அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே, அலுவலர் பெருமக்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டின் நூற்றாண்டு விழாவை கண்டிருக்கிற சட்டமன்றத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்று 100 நாளை கடந்து பேசுகிற இந்த சட்டமன்றத்தில் 16வது சட்டமன்ற பேரவையின் முதல் நிதிநிலை அறிக்கை, குறிப்பாக 2021-2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் மேல் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு சில கருத்துக்களை நான் கூற விரும்புகிறேன். குறிப்பாக நிதிநிலை அறிக்கை என்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பார்க்கிற போது, பொதுவாக நல்லவற்றை செய்யுங்கால் பாராட்ட தவறாது, கொரோனா பெருந்தொற்றினுடைய கடுமையான பாதிப்பு, மனிதன் உயிர் வாழ்ந்தால் போதும் என்கிற நெருக்கடி சூழல், இந்த சூழலிலே தான் மனிதர்களை காப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு அமைச்சர் பெருமக்கள், அதோடு தலைமைச் செயலாளர், முதலமைச்சருடைய செயலாளர்கள், மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அதோடு சேர்ந்து உயிர்காக்க மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் என எல்லோரும் பாடுபட்ட உழைத்த விதம், அதையெல்லாம் பார்த்து முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியா டுடே என்ற ஆங்கில வார ஏடு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்திய அளவில் இந்த கொரோனா பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது, சிகிச்சை முறையளிப்பது, உயிரிழப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர்கள் பட்டியலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதல் இடம் என்ற செய்தி வந்திருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதல் இடம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை, எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு, அது தொகுப்பு இடஒதுக்கீட்டு முறை, கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் என்று சொல்கிறார்களே, அந்த நிலை இங்கு வர வேண்டும். மது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைக்க விரும்புகிறேன். வரியில்லாமல் வருவாயை பெருக்குவதற்கும் அரசினுடைய அந்த மாநிலத்தினுடைய மொத்த வருவாய் உற்பத்தியை பெறுவதற்குமான அதை ஆராய வேண்டும். இதுக்கு நல்ல குழு அமைச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் தமிழ்நாடு வளர்ச்சி மிக்க மாநிலமாக மாறும் என்பதில் நமக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. இப்போ 1000 தடுப்பணைகள் கட்டவும் சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சி வரவேற்கக்கூடியது. அந்த தடுப்பணைகள் கட்டு நேரத்தில் காவிரியில், வைகையில், தாமிரபரணியில், பாலாறுல, தென்பெண்ணையாறு எல்லா ஆறுகளிலேயும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டலாம். மேகேதாட்டில் சுதந்திர தினத்தை முதலமைச்சர் சொல்கிறாரு, பசவராஜ் பொம்மை சொல்கிறாரு, நேத்திக்கும் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய அனுமதி யார் அனுமதியும் தேவையில்லை கட்டே தீருவன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட அமைச்சு மத்திய அரசை பார்த்து ஒரு நல்ல முடிவு, வரவேற்கக்கூடிய முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதையும் தடுத்து நிறுத்துவதற்கு நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கு ஒரு வல்லுநர் குழு, சட்ட வல்லுநர் குழு அமைத்து அதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் இங்கே நான் முன்வைக்க விரும்புகிறேன். வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள், அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பொள்ளாச்சி கோயம்பு மாவட்டத்தில் தேங்காய் அதிகமாக உற்பத்தி, அப்போ தேங்காய் மூலப்பொருளாக கொண்ட தொழிற்சாலைகள், டெல்டா பகுதியில் நெல், பல இடங்களில் காய்கறி, இப்போ கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், மா, தக்காளி, எந்தெந்த பகுதியில் என்ன விளைச்சல் இருக்கோ அதை மூலப்பொருளாக கொண்ட தொழிற்சாலைகள் வறுமையானால், அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வறுமையானால் இன்னும் வேலை வாய்ப்பு பெருகும், உற்பத்தி பெருகும், ஏற்றுமதி அதிகரிக்கும். ஆக வரக்கூடிய இந்த தொழிற்சாலைகள், சிப்காட் அறிவிச்சிருக்கு, அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற
வேண்டுகோளையும் இங்கே நான் முன்வைக்க விரும்புகிறேன். பள்ளி கல்விக்கு இப்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது 32,599 கோடி தற்போதைய ஒதுக்கீடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு 6 மாதத்துக்கானது தான். அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ் எல்லாம் சகவிலைப்படியை வந்து நம்ம வந்து அடுத்த ஆண்டுக்கு நம்ம வந்து ஒத்தி வச்சுருக்குறோம். அதோடய இம்பேக்டே பார்த்திங்கன்னா ஒரு 30% ஆஃப் த சேலரி வந்து அகவிலைப்படி நம்ம கொடுக்குறோம். நம்ம ஆல்மோஸ்ட் 22.5% அந்த இம்பேக்ட் இருக்குது. அது கிட்டத்தட்ட அதுவே ஒரு 3000 கோடி வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்திங்கனாலும் 30,000 கோடி வரும் அது. ஆக இந்த 6 மாதத்துக்கு கழித்து அடுத்த ஆண்டு நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மாண்பு நிதியமைச்சர் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இன்னும் 2 ஆண்டுகளில் எவ்வளோ நிதி நான் ஒதுக்குறேன் பாரு அப்படின்னு கூட அவர் எந்த ஒரு உறுதிமொழி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அரசு பள்ளிகளுக்கு வந்து நிறையா மாடல் ஸ்கூலாக கொண்டு வரணும். என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபீரியராக அது திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. கவலைப்பட வேணான, நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருந்த அரசாங்கம் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று மிக விரைவில் நாங்கள் அதை உயர்த்தி காட்டுவோம் என்று சொல்லி மணியனுக்கு இந்த விளக்கத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பதிலுரைக்கு மிக்க நன்றி. அதே போல் நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மக்களை தேடி மருத்துவம், கொரோனா நெருக்கடி நிறைய பண்ணிகிட்ருக்குறீங்க. இதில் இடைக்கால பட்ஜெட்டில் 19,420 கோடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் கூர்ந்து அந்த எண்ணிக்கையெல்லாம் நம்பரெல்லாம் எண்ணெயெல்லாம் ஆராய்ச்சது மிக்க பாராட்டத்தக்கது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூறின விளக்கம் எல்லா துறைக்கும் பொருந்தும். அதாவது டிஏ தள்ளி வைத்ததினால் எல்லா துறையிலையும் அந்த ஊதியம் ஒதுக்கப்பட்டது குறைந்திருக்கு. அதனால் இங்கே அங்கே 200, 300, 500 பல 10,000 கோடி கணக்கில் சில 100 கோடி இல்லை 1-2,000 கோடி குறைந்தால் அது அந்த டிஏவுடைய எஃபெக்ட் தானே தவிர திட்டத்திலேயோ இல்லை வேறு எந்த வகையிலேயோ நிதியை குறைக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவர் சொல்கிறது வருவாய் பற்றாக்குறை 1,000 கோடி அதிகரிச்சிருக்குன்னு. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வெள்ள அறிக்கையில் மற்றும் நிதிநிலை அறிக்கையில். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு தவறான நோக்கத்துடன் 23%, 24% வருமானம் வளரும் என்ற கணக்கிட்டு தற்காலிக நிதிநிலை அறிக்கையில் இருந்தது. அது தவறான எண்ணிக்கை. முதலில் நாம் 2வது அலைக்கு எந்த ஒரு அலவன்ஸும் பண்ணலை. வி டென்ட் டேக் இன் டு அக்கௌண்ட் வி மீன்ஸ் நாட் அஸ் த ப்ரீவியஸ் கவர்மெண்ட். அந்த கணக்கு போடும்போது அது 2வது அலையை பற்றி நோக்கமே இல்லாமல் கணக்கு போட்டிருக்கு. அதற்கு பிறகு வந்தால் எங்களுக்கு மாதம் என்ன வரி வருது, பொருளாதாரம் என்ன சூழ்நிலையில் இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் ரொம்ப ஒரு தவறான எதிர்பார்ப்பு எண்ணிக்கையில் இருந்து ரியலிஸ்டிக் ஆக்கியிருக்கோமே தவிர இது வேறு எந்த வகையிலையும் மாற்றத்தை காமிக்கவில்லை. நான் இன்னொரு உறுதி அளிக்கிறேன், 6 வருடம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் வருவாய் பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே போயிருக்கு இந்த மாநிலத்தில். நான் இன்றைக்கு உறுதி அளிக்கிறேன், 2வது அலையை தாண்டி வருவாய் பற்றாக்குறையை 7 வருஷத்துக்கு பின்னால் முதல் வருடம் குறைத்து காமிக்கப் போகிறோம் என்ற உறுதியை நான் மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் அளிக்கிறேன். 100வது நாள் பேசும்பொழுது, ஆட்சியினுடைய 100வது நாளில் பேசும்பொழுது இது எனது அரசு என்று உருவானது. ஆனால் இப்பொழுது சொல்கிறேன், இது எனது அரசு அல்ல நமது அரசு என்று குறிப்பிட்டார். இது எதை காட்டுகிறது? ஒரு பரந்த நோக்கத்தை காட்டுகிறது, முதிர்ச்சியை காட்டுகிறது, எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த உயர்ந்த மனப்பாங்கை காட்டுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல முயற்சி, நல்ல மனம்தான் ஒரு ஆட்சியாளருக்கு தகுதியுடையதாக இருக்கும். அப்போ அரசர்களுக்கெல்லாம் ஆண் சிங்கமாக இருப்பது இதை கொண்ட பண்பு. ஆகவே அந்த பண்பை முதலமைச்சரிடத்தில் இது எடுத்து காட்டியிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எங்கள் தொகுதியில் பெண்ணாகரத்தில் ஒரு தொழிற்பேட்டை வந்தால் நல்லது. அந்த HADP திட்டம், அது அந்த காலம் முடிந்து விட்டது. அதை கைவிடாமல் மாநில அரசு நிதி ஒதுக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நீங்கள் குறிப்பிட்ட இடத்தில் ஒரு புது முயற்சி எடுக்க இந்த வருடம் இருக்கும்.
அது மானிய கோரிக்கையும் போது நான் கூறப்போம். திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை, செங்கம், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலையாக உயர்த்தப்பட்டது, ஒப்பந்தம் முடிஞ்சது, பல ஆண்டுகளாக குண்டு மொழியாக மாண்புமிகு பேரவைத்தலைவர்கள், அது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு கட்டுப்பட்டது, மாநில அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது அல்ல. ஆனால் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இரண்டு முறை ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து கடிதம் எழுதினோம். ஏற்கனவே மூன்று ஒப்பந்ததாரர்கள் எடுத்து இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ புதிதாக ஒரு ஒப்பந்ததாரர் வந்திருக்கிறாரு. அவர்கள் எங்களுக்கு திரும்ப கடிதம் எழுதினார்கள். அவர்களுக்கு வேண்டிய கிராவல் போன்ற ஜல்லி போன்ற தண்ணீர்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி, முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலைமைச் செயலாளத்திலே சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக பேசப்பட்டு இப்பொழுது அந்த பணி மிக விரைந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவிலேயே அந்த ரோடு செப்பரேட்படும். ஏன்னு சொன்னால் 800 தூரம் அந்த ரோடில் தான் இருக்குது. அதனால் அது கூடிய சீக்கிரத்தில் அது நிறைவு செய்யப்படும். இந்த எரிவாயு உருளை, கேஸ் சிலிண்டர் விலை ரொம்ப 25 ரூபா, இன்னைக்கு 875 ரூபா ஆயிடுச்சு. பேரவைத்தலைவர்களே, கேஸ் சிலிண்டர் விலையில் ஒரு பைசா கூட மாநில அரசாங்கத்துக்கு வரியோ இல்லை வருமானமோ வர்றதில்லை. அது தீர்மானிக்கிறது எங்களுடைய உரிமை கிடையாது. முழுமையாக ஒன்றிய அரசும் அந்த கேஸ் கம்பெனிஸும் அந்த விலையை செட் பண்ணுறாங்க. அதனால் மாண்பு உறுப்பினர், நாங்கள் வலியுறுத்தலாமே தவிர எங்களுடைய அதிகாரமும் கிடையாது, எங்களுடைய வருமானமும் கிடையாது, அதில் எந்த பங்கும் மாநில அரசுக்கு இல்லை என்றதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைக்கி இந்த கொரோனா காலத்தில் பத்திரிகை தொலைக்காட்சி ரொம்ப நலிஞ்சு போச்சு, அந்த நிறுவனமே நலிஞ்சு போச்சு. அதனால் நான் அரசுக்கு வேண்டுகோள் வைப்பது கொஞ்சம் விளம்பரம் கூடுதலாக கொடுக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேசியதை நாளைக்கு வேண்டுமானால் அனைத்திலும் விளக்கமாக பதிவு செய்ய செய்தித்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். பொது நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை, இந்த இரண்டு நிதிநிலை அறிக்கைகளும் நல்ல அம்சங்களை உள்ளடக்கிய வரவேற்கக்கூடிய அறிக்கையாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாம் எதிர்பார்த்தது இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிற அறிக்கையாகவும் பார்த்து வரவேற்று பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.